திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதில் திமுகவின் சட்டப்பேரவை கட்சி தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்க உள்ளது இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த கூட்டம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த கூட்டத்தில் திமுகவின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துள்ளார் சேலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு நேற்று காலை அனுப்பி வைத்தார் இந்நிலையில் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையை கலைத்து உத்தரவிடுவதாகவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் எனினும் புதிய அரசு பதவியேற்கும் வரை காவந்து அரசாக செயல்படுமாறு எடப்பாடி பழனிசாமியை ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார்